க்ஷேமகாரி சதகத்தின் 12வது ஸ்லோகம். பக்ஷீந்திர ரக்ஷேதி வதந்தி லோகாஹ, பக்ஷீந்திர பஷ்யேதி வதந்தி கேசித், பக்ஷீந்திர லக்ஷீகிருத பக்தி பாவஹ, பக்ஷீகிருதோ ரக்ஷசி பவ்ய சப்தஹ. அதாவது பக்ஷீந்திரா, இந்த உலகத்திலே பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாளாம், பக்ஷீந்திரா, ஏ பக்ஷிராஜனே, ரக்ஷ, எங்களை காப்பாற்று என்று இதி இவ்வாறு வதந்தி சொல்கிறார்கள். யாரு? லோகாகா, உலகில் உள்ள மக்கள் எல்லோரும் பக்ஷிராஜா காப்பாற்று, பக்ஷிராஜா காப்பாற்று என்று கருடன் முன்னே வந்து நிற்கிறார்கள். இன்றைக்கும் பாருங்களேன், வியாழக்கிழமையெல்லாம் நாச்சியார் கோவிலில் வந்துருத்தோன்னா கல்கருடன் சன்னிதி வாசலில் அவ்வளவு மக்கள் கருடா காப்பாற்று என்று அவரை பிரார்த்தித்து கொண்டு வருவார்கள். அடுத்து பக்ஷீந்திர பஷ்யேதி, பக்ஷீந்திரா கருடனே, பஷ்ய, எங்களையெல்லாம் கட்டாட்சம் பண்ணு, அந்த கருடனுடைய அருட்பார்வை தங்கள் மீது விழ வேண்டும்ங்கிறதுக்காக இன்றைக்கும் அவ்வளவு அடியார்கள் வந்து கூடுகிறார்கள். நாச்சியார் கோவில் கல்கருடன் சந்நிதிக்கு நேரே ஒரு கண்ணாடி ஒன்றை நீங்கள் சேவிக்கலாம். அந்த கண்ணாடியிலையும் பார்த்தா கருடனுடைய அந்த திருமேனி தெரியும். அந்த கண்ணாடியிலேருந்தும் அவருடைய கட்டாட்சம் பொழியும். அதனால தான் பல அன்பர்கள் கோவிலுக்கு போனால் நீங்கள் கவனிக்கலாம், கண்ணாடிக்கு கீழே போய் நிற்பார்கள். ஏன்னா இங்கேருந்தும் கருடன் கட்டாட்சிக்கிறார், கண்ணாடி வாயிலாகவும் அவருடைய பார்வை நம் மீது படும் என்று பக்ஷீந்திர பஷ்ய இதி, எங்களை பாருங்கள், எங்களை பாருங்கள் என்று வதந்தி சொல்கிறார்கள் கேச்சித் இன்னும் சில அடியார்கள். அப்போ ஒரு சிலர் பக்ஷிராஜா காப்பாத்துங்கிறா, இன்னும் ஒரு சிலர் பக்ஷிராஜா எங்களை பாருங்கிறா. பக்ஷீந்திர லக்ஷீகிருத பக்தி பாவகா, அத்தனை பேருமே பக்ஷீந்திர பக்ஷிராஜனிடத்திலேயே லக்ஷீகிருத லட்சியமாக உடைய தங்கள் பக்திக்கு யார் இலக்குன்னா அந்த கருடாழ்வார்தான் இலக்கு என்று பக்தி பாவகா, பக்தியோடு பக்தி பாவத்தோடு அந்த பக்திக்கு இலக்காக கருடாழ்வாரையே கொண்டு அத்தனை பேர் வந்து கூடியிருக்கிறார்கள். பக்ஷீகிருதஹா ரக்ஷசி பவ்ய சப்தஹா, அந்த பவ்ய சப்தஹா கருடனுடைய அந்த அழகான ஒலி இருக்கிறதே, ஏன்னா இத்தனை பேர் வந்து பிரார்த்திக்கும் போது கருடன் தன்னுடைய சிறகொலியாலும் அஞ்சேல் என்ற அந்த திருவாய் மொழியாலும் நமக்கு ஆறுதல் சொல்கிறார். பவ்ய சப்தஹா, அந்த பக்ஷிராஜன் எழுப்பக்கூடிய அந்த மங்களகரமான நல்ல ஒலி இருக்கு பாருங்க, பக்ஷீகிருதஹா, அந்த கருடனாலே செய்யப்பட்ட அந்த ஒலி ரக்ஷசி, அந்த ஒலிதான் நம்மையெல்லாம் காக்கிறது. அந்த கருடாழ்வார் மங்கள ஒலிகளை எழுப்பி நம்மை காத்தருள்கிறார் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. பக்ஷீந்திர ரக்ஷேதி வதந்தி லோகாக, பக்ஷீந்திர பஷ்யேதி வதந்தி கேச்சித், பக்ஷீந்திர லக்ஷீகிருத பக்தி பாவகா, பக்ஷீகிருதோ ரக்ஷசி பவ்ய சப்தஹா என்று கருடனே பக்ஷிராஜனே எங்களை காப்பாத்துன்னு பலர் பிரார்த்திக்கிறார்கள். கருடனே பக்ஷிராஜனே கண்களால் எங்களை பார் என்று பலர் வேண்டுகிறார்கள். அந்த கருடனையே பக்திக்கு இலக்காக கொண்டு வழிபடுகிறார்கள். அத்தனை பேரையும் கருடன் தனது மங்களகரமான ஒலிகளாலே அந்த மங்கள சப்தங்களாலே காத்தருள்கிறார் என்பது ஸ்லோகத்தின் சாரம். பக்ஷீந்திர ரக்ஷேதி வதந்தி லோகாஹ, பக்ஷீந்திர பஷ்யேதி வதந்தி கேசித், பக்ஷீந்திர லக்ஷீகிருத பக்தி பாவகா, பக்ஷீ